நடந்தால் அவன் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவன் பெரும் பழிக்கு ஆளாவான் என்று சொல்லி எச்சரித்தும் அடுத்த வரியில் அவர் தெளிவாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அது மட்டுமா, இல்வாழ்க்கையை குறித்து ஒரு அதிகாரமே படைத்திருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் பிடித்த அதிகாரம் ஒன்று இருக்கிறது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவென்று. இதில் இல்வாழ்க்கையில் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும், அன்போடும் பண்போடும் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவர் அந்த குறட்பாவில் ஒவ்வொரு குறளிலும் தெளிவாக குறிப்பிட்டு கூறி இருப்பார் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒருவன் தன்னை அடக்கி எப்படி ஆள வேண்டும் என்பதை குறித்து எழுமையும் ஏமா புடைத்து என்று ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்று ஒரு ஆமை முன்குறிப்பாக, அதாவது எடுத்துக்காட்டாக கூறி ஒரு குரல் வடிவமைத்திருப்பார். அந்த ஒரு ஆமையானது தன் ஓட்டினுள் அந்த உடல் உறுப்புகளை எப்படி அடக்கி காத்து கொள்கிறதோ அதுபோல ஒரு மனிதனானவன் தன்னில் உள்ள ஆணவம், அகங்காரம், கோபம், வஞ்சனை அத்தனையும் எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்பது குறித்து அவர் தெளிவாக அந்த ஆமையை வைத்தே அந்த குறட்பாவை எழுதியிருப்பார். இது மட்டுமல்ல, நான் உங்கள் முன்பாக வைக்கிறது 3 குறட்பாக்கள் தான். ஆனால் அவர் மொத்தம் 1330 குறட்பாக்களை அதில் வரிசையாக படைத்திருப்பார். அதில் நீங்கள் அறிந்தவையே. அதில் ஒவ்வொன்றும் அவர் தெளிவுபடுத்தி கூறியிருப்பது நாம் வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி பல குறட்பாக்களை 3 பால்களாக பிரித்திருப்பார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று. இதில் அவர் நம்மிடம் கூற வரும் செய்தி என்னவென்றால், நாம் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை நடையில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. புரிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி போட்டியாளர்களே.